வெல்கம் டு கெம்ஃபை நான் உங்கள் சதீஷ்குமார் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா கிளாஸ் டூவில் ஸ்டேட் அப்படின்ற இருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம் இது எந்த கான்செப்ட்டை பேஸ் பண்ணி அப்படின்னா கீ டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரங்கல் டிஃபெக்ட் இந்த கான்செப்ட்டை பேஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் ட்ரீட் பண்ணி பாருங்கள் வாட் டைப் ஆஃப் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் ஜென்ரலி ஷோன் பை ஜிங் சல்ஃபைட் ஜிங் சல்ஃபைட் எந்த டிஃபெக்ட்டை வந்து எக்ஸிபிட் பண்ணுவோம் ஷார்ட்கீட் டிஃபெக்டாக ஃப்ரெங்கல் டிஃபெக்டாக இல்லை ரெண்டுமேயா இல்லை எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜிங் சல்ஃபைடோட சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளே ஜிங்க் சல்ஃபைட் எந்த கோஆர்டினேஷன் நம்பரில் வரும் அப்படின்னா நம்பரில் வரும் டூ அப்படின்றது நம்பர் அப்போ எது ஹை கோஆர்டினேஷன் நம்பர்னு கேட்டாங்கன்னா அது வந்து சோடியம் குளோரைட் இதெல்லாம் வந்து ஹை கோஆர்டினேஷன் நம்பர் லோ கோஆர்டினேஷன் நம்பர் ஃப்ரண்டல் டிஃபெக்ட் எக்ஸிபிட் பண்ணும் ஹை கோஆர்டினேஷன் நம்பர் ஷார்டி எக்ஸிபிட் பண்ணும் தென் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒரு டிஃப்ரெண்ட் சைஸ்னு கொடுத்துருக்காங்களா கேட்டையானும் ஆனையானும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட் கல் டிஃபெக்ட் எக்ஸிபிட் பண்ணும் கேட்டையான அணையான் ஆல்மோஸ்ட் சேம் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட்கீ டிஃபெக்ட் எக்ஸிபிட் பண்ணும் இப்போ நம்ம சிஸ்டம் பாருங்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும் அப்புறம் ஃபோர் இஸ் டூ ஃபோர் இதோட கோார்டினேஷன் நம்பர் அப்போ இதெல்லாம் எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா ஜிங்க் சல்ஃபைட் வந்து ஃப்ரண்ட் கல் டிஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்க்கு மேட்ச் ஆகுது நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஷார்ட்கீ டிஃபெக்ட் கீட் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்கும் அண்ட் அயான் மூவ்ஸ் டு இன்டர்ஸிஷியல் பொசன் பிட்வீன் த லேட்டஸ்ட் பாயிண்ட்ஸ் கீட் எஃபெக்டில் அயான்ஸ் வந்து இன்டர்ஸ்டிஷியல் பொசனுக்கு மூவ் பண்ணும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ராப் ஆகும் அப்படிங்கிறாங்க சம் லேட்டஸ்ட் சைட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும் சம் எக்ஸ்ட்ரா கேட்டையான்ஸ் ஆர் பிரசன்டென்ட் இன்டர்ஸ்டிஷல் ஸ்பேஸ் இது மாதிரி நாலு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஷார்ட்கீட் எஃபெக்ட் நான் என்னது லைட்டாக ஒரு பார்த்துலாம் இது வந்து கீட் எஃபெக்டோட டைக்ராம் இதில் வந்து கேட்டையான்ஸ் அனையான்ஸ் இருக்கு அனையான்ஸ் கேட்டையான்ஸ் அனையான்ஸ் கேட்டையான்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல்டர்னேட்டிவ் கொஷன்ஸில் வரிசை அரேஞ்ச் ஆயிருக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்குது இந்த இடத்துலையும் வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்குது அப்போது ஷார்ட்கிட் இஃபெக்ட் என்ன இருக்குது வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கு வேக்கன்ட் ஸ்பேஸ் ஆர் வேக்கன்ட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதில் என்ன மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆனையான்னு மிஸ் ஆயிருக்கு இந்த சைட்டில் ஒரு கேட்டையான மிஸ் ஆயிருக்கு அப்போது ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான் அண்ட் ஆனையான் மிஸ்ஸிங் கேட்டயானோட நம்பரும் ஆனையானோட நம்பரும் ஈக்குவலாக மிஸ் ஆகும் ஒரு ஆனியான் மிஸ் ஆனிச்சுனா ஒரு கேட்டையான் மிஸ் ஆகும் அதான் ஈக்குவல் நம்பரில் மிஸ் ஆகிறது ரைட் இப்போ நம்ம ஆப்ஷனோட எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க அண்ட் அயான் மூவ் டு இன்டர்ஸ்டீஷியல் ஷார்ட் ஷார்ட்கில் டிஃபெக்டில் அயான் வந்து இன்ட்ரஸ்டிஷியல் கொஷனெலாம் மூவ் ஆகாது ஃப்ரண்ட்கல் டிஃபெக்டில் தான் மூவ் ஆகும் அப்போ இது ஆப்ஷன் கிடையாது எலக்ட்ரான்ஸ் ஆர் ட்ராப்னா லட் இஸ் ஐட் எலெக்ட்ரான் ட்ராப்பிங் வந்து எஃப் சென்டர்ஸில் தான் வரும் அது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்டில் வர்றது இதுவும் கிடையாது சம் லேட்டி சைட்ஸ் ஆர் வேக்கண்ட் இதான் ஆன்சர் சம் லேட்டி சைட்ஸ் ஆர் வேகண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கும் ஆனால் அதில் இடத்துல வேக்கண்டாக இருக்குது இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் இருந்துருக்கணும் அந்த இடமும் வேக்கண்டாக இருக்குது அப்போ வேக்கண்ட் சைட்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க இதான் வந்து ஷார்ட்கிட் எஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கேட்டையான்ஸ் ஆர் பர்சன்ட் இன் இன்டர்ஸ்பிஷியல்ஸ் வீஸ் இதுவும் வந்து ஃப்ரெண்டல் டிஃபெக்ட் தான் ரைட் அப்போ இந்த வந்து ஆப்ஷன் சி வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரண்டல் எஃபெக்ட் ஆன் டென்சிட்டி ஆஃப் ஐனிக் சாலிட்ஸ் ஃப்ரெண்டல் டிஃபெக்ட் வந்து டென்சிட்டியே வந்து அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா இல்லை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்கல் டிஃபெக்டை பொறுத்த வரைக்கும் டென்சிட்டி அஃபெக்ட் ஆகாது ஓகேவா டென்சிட்டி நாட் அஃபெக்ட் ஃப்ரெண்டல் டிஃபெக்டை பொறுத்தவரைக்கும் டென்சிட்டி நாட் அஃபெக்ட் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது டென்சிட்டி வந்து சேஞ்சே ஆகாது பெரிய அளவில் சேஞ்ச் ஆகுது நெக்லிஜிபிள் சேஞ்ச் வேணா இருக்குமே தவிர பெரிய அளவில் சேஞ்ச் இருக்காது ஷார்ட் கீட் இஃபெக்ட்டில் தான் வந்து டென்சிட்டி வெரி ஆகும் ஏன் அப்படின்னா ஷார்ட் கீட் டிஃபெக்டில் என்ன ஆச்சு கேட்டானோ அணையான் நம்பர் வந்து மிஸ் ஆகிச்சு மிஸ் ஆகிச்சு அப்படின்னா மாஸ் வந்து குறையும் அந்த அயன்கிறிஸ்டலோட மாஸ் குறையும் டென்சிட்டி அப்படின்னா மாஸ் பை வால்யூம் அப்போ மாஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும் இது எந்த கேஸில் ஷார்ட் கீட் இஃபெக்ட் ஃப்ரெண்டல் டிஃபெக்டில் கேட்டையான்ஸ் வந்து அனையான்ஸ் எல்லாம் கேட்டையான்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து இன்டர்ஸ்பிஷியல் இன்டர்ஸ்டேஷியல் சைட்ஸில் தான் மூவ் ஆகிருக்கும் ஸோ டென்சிட்டியில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது டென்சிட்டி ஆஃப் கிறிஸ்டல் ரிமைன் அன்சேஞ்ச் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிறிஸ்டல் டஸ் நாட் எக்ஸிபிட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் இந்த நாலு கிறிஸ்டலில் ஃப்ரெண்டல் டிஃபெக்ட் எது எக்ஸிபிட் பண்ணாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்டல் டிஃபெக்ட் எது எக்ஸிபிட் பண்ணாது அப்படின்னா அல்கலி மெட்டல் ஹேலைட்ஸ் அல்கலி மெட்டல் ஹேலைட்ஸ் டஸ் நாட் எக்ஸிபிட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் இது தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஃப்ரெங்கல் டிஃபெக்டை அல்கலி மெட்டல் ஹேலைட்ஸ் எக்ஸிபிட் பண்ணாது அல்கலி மெட்டல்ஸ்ன்னு என்ன அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னா லித்தியம் சோடியம் பொட்டாஷியம் ருபீடியம் சீஷியம் இதெல்லாம் அல்கலி மெட்டல்ஸ் ஹேலைட்ஸ் அப்படின்னா ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் இதெல்லாம் வந்து ஹேலைட்ஸ் அப்போது இதை வந்து லித்தியம் பாசிட்டிவ் லித்தியம் ப்ளஸ் ஒரு சிஎல் மைனஸ் சேர்ந்துச்சுன்னா சிஎல் மைனஸ் சேர்ந்துச்சுன்னா லித்தியம் குளோரைடு அப்படின்ற சொல்கிறாங்க ஓகேவா இப்போ இது மாதிரி எங்கேயாவது அல்கலி மெட்டல் ஹலைட்ஸ் இருக்கான்னு பாருங்கள் சில்வர் சில்வர் வந்து ட்ரான்ஷன் மெட்டல் அல்கலி மெட்டல் கிடையாது அப்போ இது ஆன்சர் கிடையாது இது ஆன்சர் கிடையாது பொட்டாஷியம் பொட்டாசியம் வந்து ஒரு அல்கலி மெட்டல் அப்போது வந்து இதில் எப்படி இருக்குது பொட்டாசியம் கேட்டையான இருக்குது பிஆர் மைனஸ் பிஆர் அப்படின்றது ஒரு ஹேலைட் பிஆர் மைனஸ் அப்போது கேபிஆர் அப்படின்றது ஒரு அல்கலி மெட்டல் ஹெலைட்ஸ் அல்கலி மெட்டல் ஹெலைட்ஸ் ஃப்ரெண்ட்கல் இஃபெக்ட் எக்ஸிபிட் பண்ணாது அப்படி தான் வந்து ஆன்சர் ஜின் சல்ஃபைட் எக்ஸிபிட் பண்ணும் இப்போ தான் பார்த்துருந்தோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சில்வர் ஹேலைட்ஸ் ஜென்ரலி ஷோ சில்வர் ஹேலைட்ஸ் சில்வர் அப்படின்னா ஏஜி ஹேலைட்ஸ் அப்படின்னா எக்ஸ்னு வச்சுட்றோம் அது ஃப்ளோரினாக இருக்கலாம் குளோரின் புரோமின் அயோடின் எது வேணா இருக்கலாம் இந்த சில்வர் ஹேலைட்ஸ் வந்து ரெண்டு டிஃபெக்டையும் எக்ஸிபிட் பண்ணும் ஷார்ட் கீ டிஃபெக்டும் எக்ஸிபிட் பண்ணும் ஃப்ரண்ட் கல் டிஃபெக்டையும் எக்ஸிபிட் பண்ணும் சில்வர் ஹேலைட்ஸ் வந்து ஷார்ட் கீ டிஃபெக்டை எக்ஸிபிட் பண்ணும் ஃப்ரண்ட்கல் டிஃபெக்டையும் எக்ஸிபிட் பண்ணும் அப்போ வந்து ஆப்ஷன் ஏ பி சிடி அப்படின்னு சொல்லி நாலு கொடுத்துருக்காங்க ஷார்ட்கீட் இஃபெக்ட் மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்டல் இஃபெக்ட் மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது ரெண்டையுமே சூஸ் பண்ணணும் இதெல்லாம் ஜென்ரல் ஓகேவா மெட்டல் அல்கலி மெட்டல் ஹெலைட்ஸ் வந்து ஃப்ரண்டல் டிஃபெக்ட் வராது சில்வர் ஹெலைட்ஸ் வந்து ரெண்டு டிஃபெக்ட்டையும் எக்ஸிபிட் பண்ணும் இது மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கணும் நம்ம இப்போ ஃப்ரெண்டல் டிஃபெக்ட் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் ஷார்ட்கெட் இஃபெக்ட் ஃப்ரெண்டல் டிஃபெக்ட் பண்ணிக்கும் போது எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கே ஃப்ரங்கல் டிஃபெக்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கே ஒரு ஏஜிபிஆர் அப்படின்ற ஒரு சிஸ்டம் தான் எடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு பாருங்க உங்களுக்கு புரியும் ரைட் அல்கலி ஹலைட்ஸ் அல்கலி ஹலைட்ஸ் டு நாட் ஷோ ஃப்ரங்கல் டிஃபெக்ட் பிகாஸ் அல்கலி ஹலைட்ஸ் வந்து எதனால ஃப்ரெண்ட்கல் டிஃபெக்டை எக்ஸிபிட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டையான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் ஹேவ் அல்மோஸ்ட் சேம் சைஸ்

தர் இஸ் எ லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இன் சைஸ் ஆஃப் கேட்டியான் அனியான்ங்கிறாங்க லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் ஃபிரங்கல் எக்ஸிபிட் பண்ணும் அப்போ இது ஆன்சர் கிடையாது கேட்டையான்ஸ் அனியான் ஹேவ் லோ கோஆடினேஷன் நம்பர் கேட்டையான்ஸ் ஏன் லோ கோடினேஷன் நம்பர் இருந்தால் தான் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் எக்ஸிபிட் பண்ணும் அப்போ இது ஆன்சர் கிடையாது ஆனியான்ஸ் கே நாட் பி அகாமடேட்டட் இன் வாய்ட்ஸ் ஆனியான்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்கவே மாட்டோம் கேட்டையான்ஸ் தான் வந்து வாய்ட்ஸில் போய் இருக்குதா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு இருப்போம் ஃப்ரங்கல் டிஃபெக்டில் வந்து இன்டர்ஸ்டிஷியல் கொஷ்டனில் போய் வந்து அக்கோபி பண்ணும் ஆனையான்ஸை பற்றி நம்ம பார்க்க மாட்டோம் ரைட் அப்போ கேட்டையான்ஸும் அனியான்ஸும் ஈக்குவல் சைஸில் வந்து அல்கலி மண்டல் ஹலைட்ஸில் இருக்கும் அதனால அது வந்து ஷார்ட் கீட் எஃபெக்ட் தான் எக்ஸிபிட் பண்ணும் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் எக்ஸிபிட் பண்ணாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் விச் இஸ் த டிஃபெக்ட் ரெப்ரஸண்டட் பை த கிவன் ஃபிகர் இப்போ தான் சொல்லியிருந்தேன் சில்வர் ஹலைட்ஸ் ஏஜி எக்ஸ் ஏஜி எக்ஸ்ன்றது சில்வர் ஹலைட்ஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏஜின்றது மெட்டல் எக்ஸ் அப்படின்றது ஒரு ஆனையான் இது வந்து கேட்டையான் இது ஆனையான் இந்த ஏஜி எதை எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஃப்ரெங்கல் டிஃபெக்டை எக்ஸிபிட் பண்ணுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ஸ் அதை வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏஜி இந்த இடத்துல மிஸ் ஆகியிருக்கு இந்த மிஸ் ஆன ஏஜி எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள் இந்த இன்ட்ரஸ்டீஷியல் சைட்ஸில் போய் ப்ரெசன்ட் ஆகிருக்கு இந்த மாதிரி ஒரு கேட்டையான் வந்து அதோட இடத்துல இடத்துலருந்து மிஸ் ஆகி இன்ட்ரஸ்டீஷியல் சைட்ஸில் போய் ப்ரெசன்ட் ஆயிருச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர் அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீ டிஃபெக்ட் ஃப்ரங்கல் டிஃபெக்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு ஏழு எம்சிக்யூஸ் சின்ன சின்ன எம்சிக்யூஸாக வந்து ஒரு ஏழு எம்சிக்யூஸ் பார்த்துருக்கீங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டெலிட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ